வெல்கம் டு ஹில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ கடை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க. இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், நல்லா பொங்கி வரும். அப்புறமா கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இந்த ஒரு கப் மாவுக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவுக்கேற்ற உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் விருப்பம் தானாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சதான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். எடுத்த உடனே அப்படியே தண்ணியை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தேவையான முக்கியமான பொருள் எதுன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்க உதவும். இப்போ ஒரு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கணும், ரொம்ப இதுவாக எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வாழைக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம டீ கடையிலாம் எப்படி கட் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் எண்ணெய் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் வந்து இந்த பஜ்ஜி மாவில் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் அது. இப்போது நம்ம பஜ்ஜி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாம். பார்த்து கவனமாக செய்யணும், இல்லை எண்ணெய் கையில் பட்டுரும். பாருங்கள் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம டீ கடையில் எப்படி வாங்குகிறோம் அதே போல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக பஜ்ஜி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே நெஞ்சு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சீக்கிரமாக நம்ம வீட்டில் செய்கிறது சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்கிறது தான் எப்போவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம், நம்ம ஊற வைக்க தேவையில்லை. கடலை மறந்தால் உடனே நம்ம பஜ்ஜி செய்து எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப இது மொறுமொறுப்பாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னேன். உங்கள் காலத்துக்கு எப்போ நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்புனா நான் ஒரு கப்புன்னு அளவு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அரையோ இல்லை ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்துக்குங்க. பாருங்கள் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஒரு கப்புக்கு வந்து 10-12 பஜ்ஜி எனக்கு வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் இதை விட பெரிய வாழைக்காய் எடுத்து நல்லா பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் ரொம்ப பெருசாக கட் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.